students, now you go to 10th standard max exercise 7.1 10th sum. The frixtum shaped outer portion of the table lamp has to be painted including the top part. Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square centimeter is rupees 2. Listen பண்ணு, ஒரு table top இது பார்த்தினா frixtum. Already நம்ம formula எல்லாமே பார்த்துட்டோம். இந்த ஷேப் பார்த்தினா frixtum இருக்கா? சோ இத வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கும் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி given the diagram. இது டாப், இதனுடைய ஹைட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது கீழே டவுன்ல இருக்கிற ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். ஓகேவா? சோ நவ் யூ ரைட் த ஆன்சர். ஒரு சின்ன டயக்ராம் முத போட்டுக்கோ. போட்டுட்டு ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஓகே, ஹெச் ஈக்குவல் டு, இப்போ ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு நம்மளுக்கு வேணும். ஸோ ஃபார்முலா என்ன? எல் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர்ட் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர். ஓகே, எல் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ 8 ஸ்கொயர்ட் பிளஸ் கேபிட்டல் ஆர் வந்து 12 மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 6. 12 மைனஸ் 6 வந்து 6 ஸ்கொயர்ட். ஸோ 8 ஆர் 64 பிளஸ் 6 ஸ்கொயர்ட், 64 பிளஸ் 36, போத் யூ வில் ஆட், கம் டு த ஆன்சர் 100. ரூட் 10, ரூட் 100, எல் ஈக்குவல் டு ரூட் 100, எல் ஈக்குவல் டு. அப்போ ஆன்சர் என்ன? இது எப்படி எடுக்கலாம் ஈஸியாக? ரூட் 10 ஸ்கொயர்டு, 10 இன்ட்டு 10 100 பண்ணலாமா? ஸ்கொயர்டு இதுவும் கேன்சல் ஆகி 10 மட்டும் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ நவ் யூ காட் த எல் வேல்யூ 10 சென்டிமீட்டர். இப்போ எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நீ என்ன கண்டுபிடிக்கணும்? சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரிஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோ, இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்லா பார்ட்டும், இந்த பார்ட்டும், இந்த டயக்ராம்குள்ளே இந்த பார்ட்டும் வேணும், இந்த இது ஃபுல்லாகவே வேணும் நம்மளுக்கு. ஸோ சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரிக்ஸ்டம் ஈக்குவல் டு ஃபார்முலா, பை பிராக்கெட் ஆர் பிளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் எல், 22/7, கேபிட்டல் ஆர் 12, ஸ்மால் ஆர் 6, எல் வந்து 10. நவ் 12 பிளஸ் 6 வந்து 18, நவ் 10. இதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாரு, பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி, மல்டிபிள் பண்ணினா 22 × 18 × 10 மல்டிபிள் பண்ணினா 3960 கிடைக்கும். ஸோ 7 டிவைட் பண்ணினா 565.71 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃப்ரிக்ஸ்டமுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டாப் பார்ட் வேணும் இல்லை? டாப் பார்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த ஷேப்பில் இருக்குது? ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ பையார் ஸ்கொயர்னு வச்சுக்கோ, இதுதான் டாப் பார்ட். ஓகேவா? பையார் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த டாப் பார்ட் ஈக்குவல் டு பையார் ஸ்கொயர், 22/7, ஆர் வந்து 6 × 6. ஸோ 22 × 6 ஆர் 36/7, போத் யூ வில் மல்டிபிள், கம் டு த ஆன்சர் 792/7. 7 டிவைட் பண்ணினா 113.14. இப்போ தான் அதனுடைய டேபிள் லேம்போட ஃபுல் இது இதுதான். இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் இப்போ கண்டுபிடிச்சி, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து ருபீஸ் 2 மல்டிபிள் பண்ணினா ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? த டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட், ஸோ ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணினா 678.85 மீட்டர் ஸ்கொயர். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இன் 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து ருபீஸ் 2. த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இன் 678.85 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 × நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல அந்த ஆன்சர், அப்படியே மல்டிபிள் பண்ணினா கம்மிங் ஆன்சர் 1357.75 கிடைக்குது. ஓகேவா? இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.